அது நீங்க அமைச்சர் கிட்ட தான் கேக்கணும். தக்காளி விலை வந்து ரேட் அதிகமா கவர்மெண்ட் ஒரு பக்கம் கொடுக்கானா மாநகராட்சி சார்பா நீங்க வந்து ஒதுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து தக்காளி என் டிபார்ட்மெண்ட் இல்லங்க. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ். அப்ளை நவ். இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மாநகராட்சி மேக்சிமம் இளைஞர்கள் கல்லூரியில் முடிச்சிருக்கோம். ஆனால் அந்த பல இடங்களில் வந்து அந்த முடிக்கக்கூடாத பகுதி பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் பல தடவை நாங்களும் சொல்லியிருக்கோம். ஹைவேஸ்னால தான் பல இடங்கள் இன்னும் முடியாமல் ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரோட்லையும் கூட உங்களுக்கே தெரியும் அதே முடிக்காமல் இருக்காங்க. இப்போ ஹைவேஸில் ஒவ்வொரு முறையுமே வந்து லேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் சென்னை மாநகராட்சியுடைய ஒட்டுமொத்த மழைநீர் தேங்கிற காரணம். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? புதுசாக இருக்கிறது ஒரு பக்கம் ஏற்கனவே தங்கியிருக்க தனியே இவங்களால டிலே ஆகிட்டே இருக்கு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து கடந்த வாரம் தான் வந்து எல்லா அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும் வந்திருந்தாங்க. மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள் வந்து எல்லாருக்குமே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, செப்டம்பர் 15 எல்லா பணிகளும் முடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைவேஸு பிடபிள்யூடி டபிள்யூஆர்டி எல்லாருமே இணைந்து இருந்தாங்க. மெட்ரோ வாட்டர் துறைக்கும் சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாருமே இணைந்து தான் இந்த மழையை வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு எப்படி சென்னையில் தண்ணி நிற்கலையோ அதே போல் இந்த ஆண்டும் இருக்கணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதை நோக்கி தான் எல்லாருமே செயல்பட்டுருக்கோம். இந்த எந்த பாலம் ரெடி பண்ண மாதிரி ஸ்ரீபன் பாலம் ரெடி பண்ண மாதிரி இப்போ இந்த அணைக்கு ஒன்று பாலம் அதப்போ ரெடி ஆகும். கிட்டத்தட்ட மாநகராட்சி ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட அணைக்கு அப்படி போலீஸ் ஸ்டேஷன் பண்ணுறாங்க. இந்த ரயில்வே ஒர்க்கு முடியாமல் எப்போ அதை பற்றி கொஞ்சம் யானை கவனி பாலம் பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டு முடிஞ்சிருக்கு. இப்போ நம்மளோட கடைசி ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் ரோட் லேயிங் மட்டும்தான் நம்ம போட வேண்டியது இருக்குது. ரயில்வே துறையை சார்ந்து அவங்க இன்னும் 4 போட அந்த பெண்ட் வர்றது போட வேண்டியது இருக்குது. அவங்க இன்னும் அது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வருடத்துக்குள்ளே அவங்க அதை முடிக்கிறதா தெரிவித்திருந்தாங்க. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். வால்டாக்ஸ் ரோடு வந்து பிடபிள்யூடி சார்ந்த சாலை. அது அந்த இடத்துல சில பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. பணிகள் முடிந்தோடனே சாலை அமைக்கப்படும். மாமன்னன் படம் பார்த்துட்டீங்களா? உதயநிதி எப்படி நடிச்சிருக்காரு? மாமன்னன் படம் நல்ல படம், நல்லா எடுத்திருக்காங்க. இப்போது திராவிட மாடல் அரசு வந்து சமூக நிதி எந்த அளவுக்கு கொள்கையை நம்ம கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத அந்த படத்தில் உதயன் காமிச்சிருக்காங்க. அதே போல் பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ பேர் பெண்கள் வந்து ஆளுமையில் இருக்காங்க அப்படின்னா திராவிட மாடல் சமூக நிதி தானே. சொந்த கட்சியில் அப்படி எதுவுமே இல்லையே. இதுவரையிலும் நான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கூட ஃபேஸ் பண்ணதில்லை. அமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். தக்காளி விலை வந்து ரேட் அதிகமாக கவர்மெண்ட் ஒரு பக்கம் கொடுக்கானா மாநகராட்சி சார்பாக நீங்கள் வந்து ஒதுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து தக்காளி என் டிபார்ட்மெண்ட் இல்லைங்க. பள்ளி கேளுங்க, ஹாஸ்பிட்டல் கேளுங்க, ரோடு கேளுங்க, பார்க்கு கேளுங்க. நீங்கள் மாமன்னனை சொல்லும் போது என் தக்காளி விலை சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? தக்காளி கிடைக்கிறதுக்கு ஏதாவது மாநகராட்சி ஏற்பாடு பண்ணுவீங்களா? மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ். அப்ளை நவ்.